ஹாய், வணக்கம். கேஎஸ் தமிழ் கிச்சனில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு வெங்காய தோசையும் மிளகாப்பொடி தோசையும் எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பறந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. அதுக்கு நான் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக தூள் உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மல்லிச்செடி போட்டோம்னா இன்னும் சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இப்போ எப்படி ஊற்றலான்னு பார்த்துடலாம். தோசையை சட்டி காய்ஞ்சிருச்சு, நம்ம தோசையை ஊற்றிடலாம். தோசையை ஊற்றிட்டு பார்க்கலாம். வெங்காய தோசை எப்பவுமே நைஸாக தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் மந்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். நம்ம நல்லா சுற்றி வர போட்டுடலாம். போட்டாச்சு. தோசைக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நெய் விருப்பப்பட்டவங்க நெய் ஊற்றிக்கோங்க, என்னென்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அங்கங்கே விருப்பத்துக்கு ஊற்றிக்கலாம். வேகட்டும் பார்ப்போம். தோசை வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ தோசை வெந்துருச்சுன்னா திருப்பி எடுத்துடலாம். நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். ஒன்று போல் வெந்துருச்சு பார்த்தீங்களா, எடுத்துடலாம். நம்ம அடுத்து இந்த பொடி தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். தோசையை ஊற்றிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பொடி தோசைக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கிடுவோம். நல்லா நைஸாக தேய்ச்சாச்சு. இட்லி மிளகாய் பொடி எடுத்து லைட்டாக அப்படியே தூவி விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நம்ம இது வீட்லேயே எடுத்த நெய், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, எவ்வளோ நல்லா எப்படி மணல் மணலாக இருக்குங்க, அந்த குன்ன குன்னையாக இருக்க மாதிரி எவ்வளோ இதாக இருக்குங்க. வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. தோசை வேகட்டும், வெந்த வெட்டி பார்க்கலாம். தோசை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தோசையை திருப்பி போட வேண்டாம், நல்லா வெந்துருச்சு, நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுக்கிறத பாருங்க. சுவையான வெங்காய தோசையும் மிளகாப்பொடி தோசையும் ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கேஎஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ முழுசும் பாருங்க. பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.